வணக்கம், மேக்ஸோனிக் டிவி 32 இன்ச்சி சவுண்ட் வருது, படம் வரையில். இதில் பார்த்தீங்கன்னா பைக் லைட் வேலை செய்யுது. டிவி சக் பண்ணி வேலை செய்யுது. டிவியை ஃபுல்லாகவே கலட்டியாச்சு. இது டிசி டு டிசி ஐசி. ரெண்டு ஹோப் உள்ள டிவி இது. வோல்டேஜர் கலந்து பார்க்கலாம். டுவெல் வோல்ட் வருது. வீக்கம் வரையில் இதில் விஜிஹெச். இதில் 3.3 வோல்ட் வருது. விஜிஎல் வரையில் இதில் 3.3 வோல்ட், 1.8 வோல்ட் வரையில். விஜிஹெச், விஜிஎல், ஏவிடி வோல்ட் எதுவுமே வரையில. 12 வோல்ட்டும் 3.3 1.8 வோல்ட்டும் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி போட்டு ஒன் பண்ண ஏக்கில் எல்லா வோல்டேஜும் வந்துட்டு டக்குனு கட் ஆகுது. இது டிசி டு டிசி ஐசியில் பழுது இல்லை. ஏன்னா டிசி டு டிசி ஐசியில் பழுதாண்டா எந்த வோல்டேஜும் பெறாது. அதே நேரத்தில் டிவியை நிப்பாட்டிட்டு திருப்பி ஒன் பண்ணும்போது எல்லா வோல்டேஜும், அதாவது 30 வோல்ட் விஜிஹெச், அதாவது 5 வோல்ட் விஜிஎல் வோல்ட், ஏவிடி வோல்ட் எல்லாம் பெறுது. இப்போ இது டிசி டு டிசி ஐசியில் பழுது இல்லை. பெனலுக்குள்ள லைனுக்குள்ளே தான் சோட்ரு இருக்குது. எந்த பக்கம் சோட்ரு இருக்கான் பார்க்கலாம். இது வலது பக்க கோப். இடது பக்க கோப். இல்லை, அதோட இடது பக்கத்தில் கொப்பை எரிஞ்சிடுது. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். அதால் தான் வோல்டேஜ் அமாத்தினது. க்ளீன் பண்ணிவிட்டு
இதில் பார்த்தீங்கன்னா விஜிஹெச் ஓல் வார லைன் தான் கோப்பில் எரிஞ்சிட்டுது. அதால் தான் எங்களுக்கு டிவி வைட் ஸ்க்ரீன் வந்தது. இதில் மைனஸ் ஓல் விஜிஎல், இது விஜிஹெச், ரெண்டு லைனும் எரிஞ்சு ஓடுது. இப்போ ரெண்டு லைனையும் க்ளீன் பண்ணிட்டோம். 11வது லைன்னும் 12வது கிரவுண்ட், 13வது விஜிஹெச், ரெண்டு லைனும் எம்பர் வச்சு தான் ஒட்டணும். பார்க்கலாம். டிவி சரியாயிடுது. எங்களுக்கு விஜிஹெச் லோவாக வந்தது. இடது பக்கம் கொப்பில் எரிஞ்சிருந்ததால் போர்டில் ஜமாத்தினது. நாங்கள் சுரண்டிட்டு அதுக்கு எம்பர் ஓட்டி நாங்கள் டிவி ஸ்க்ரீனில் ஃபுல்லியெல்லாம் வருது. ஆர்எஃப் சிக்னலையும் கொளுகி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.